نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحكيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا هُوَ الَّذِي أَرْسَلَ رَسُولَهُ بِالْهُدَى وَدِينِ الْحَقِّ لِيُظْهِرَهُ عَلَى الدِّينِ كُلِّهِ وَكَفَى بِاللَّهِ شَهِيدًا قَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَإِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. على ما ترى الله لنا نجرت أنبريون ما هي
அல்லாஹனுடைய பெயரை கொண்டும் புகழை கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் காரண்யமும் இந்த உலகில் தோன்றிய அனைத்து நபிமார்களின் மீதும், நபிமார்கள் இறுதியாக வந்த நம் உயிரும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாருடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையில் தடைகளவும் கூட பிசகாதுக்கும் பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தாரின் மீதும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நிலைநோட்டுமாறு. ஆரம்பமாக வெளிப்படையான வாழ்க்கையிலும் மறைமுகமான வாழ்க்கையிலும் அல்லாஹுவிற்கு மட்டுமே அஞ்சி வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற உபதேசத்தை முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் கூறியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தினத்தில் உலகளாவிய அளவில் பெரும் கொண்டாட்டமாக, பெரும் விழாவாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிறிஸ்துமஸ், உலக அளவில் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக இந்த கிறிஸ்துமஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த டிசம்பரினுடைய 25வது நாளில் தான் பிறந்தார்களா என்பதற்கான விடையையும் சில வரலாற்று நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறளை சொல்லுகின்றான். சூரா கஹபினுடைய 9வது வசனத்தை சொல்லுகின்றான். அம் ஹசித்த அன் அஸ்ஹாபுல் கஹ்பி வர் ரகீம் கானு மின் ஆயாதினா அஜபா. அஸ்ஹாபுல் கஹ்ப் என்று சொல்லக்கூடிய அந்த குகைவாசிகளை பற்றியும், அந்த சாசனத்தை கொண்ட அர் ரகீம் என்று சொல்லக்கூடிய அந்த சாசனத்தை கொண்டோரை பற்றியும் நம்முடைய ஆச்சரியமான அத்தாட்சிகள் நின்றும் உள்ளவர்கள் என நீங்கள் எண்ணுகின்றீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறளை கேள்வி எழுப்புகின்றான். இந்த சூரா கஹ்ஃபிலே வரக்கூடிய இந்த குகைவாசிகளினுடைய இந்த சம்பவம் கிறிஸ்துவ பிறப்பிற்கு பின்னால் அந்த ஏகத்துவத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு ஏகத்துவத்தை கொண்டு வந்தார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த ஏகத்துவத்தை, எந்த தௌஹீதை அல்லாஹ் இறக்கினானோ, அந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்ட இந்த மக்களாக இந்த குகைவாசிகள் இருக்கின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு பின்னால் பல மாற்றங்கள் கிறிஸ்தவ மதத்தில் ஏற்பட்டு இந்த குகை தோழர்கள் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். அந்த மன்னர்களுடைய, அவர்கள் வாழக்கூடிய நாட்டினுடைய மன்னர்களுடைய கொடுமையினால் இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தௌஹீதை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு குகைக்குள் என்ன செய்கின்றார்கள், தஞ்சமடைகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்தடுத்த வசனங்களில் சொல்லுகின்றான். இது அவள் ஃபித்யத்து இலா கஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வஹையில் லனா மின் அம்ரினா ரஷதா. அந்த இளைஞர்கள் குகைக்குள் தஞ்சம் புகுந்த போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எங்கள் இறைவா, நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹ்மத்தை அருள்வாயாக, இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பயனுள்ளதாக, பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக என்று என்ன செய்கின்றார்கள் அந்த குகைவாசிகள் பிரார்த்தனை செய்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறளை சொல்லுகின்றான். அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நஹ்னு நக்குஸ்ஸு அலைக்க நபாஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம் வ ஸிதுனாஹும் ஹுதா. நபியே, நாம் உமக்கு அவர்களை பற்றி வரலாறை உண்மையை கொண்டு, சத்தியத்தை கொண்டு நாம் என்ன செய்கின்றோம், அறிவிக்கின்றோம். நிச்சயமாக இன்னவும் ஃபித்யத்துன், அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இளைஞர்களாக இருக்கின்றார்கள். ஆமனு பிறப்பிக்கும், அந்த இளைஞர்கள் என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்ட காரணத்திற்காக வசிதுனாகும் ஹுதா,
அவர்களுக்கு அல்லாஹ் ஹுதாவை நேர்வழியை என்ன செய்தான் அதிகப்படுத்தினான் என்று என்ன செய்கின்றான் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சொல்லுகின்றான். இந்த வரலாற்றை அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா தன்னுடைய திருமறையினுடைய சூரா கஹ்ஃபிலே பதிவு செய்கின்றான். இதில் முதலாவதாக வரக்கூடிய இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அம் அசித்த அன்ன அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வர்ரகீம், இந்த குகைவாசிகளை பற்றியும் இந்த சாசனத்தை உடைய ஏட்டை உடையவர்களை பற்றியும் அல்லாஹ் என்ன செய்கின்றான் சொல்லுகின்றான். அல்லாஹ் இந்த குர்ஆனில் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதில் ஒரு காரணம் இல்லாமல் அல்லாஹ் இறக்குவதில்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் அர் ரஹீம் என்று சொல்லுகின்றான். அந்த சாசனத்தை உடையவர்கள் அந்த ஏட்டை உடையவர்கள் என்று என்ன செய்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் 1947 வாக்கில் ஜோர்டான் பகுதியில் இருக்கக்கூடிய ஜோர்டான் நாட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு சிறுவன் ஆடு மேய்ப்பதற்காக சென்ற ஒரு சிறுவன் தன்னுடைய ஆட்டை என்ன செய்து விடுகின்றான் தொலைத்து விடுகின்றான். ஆட்டை தொலைத்தவனாக எல்லா பகுதியிலும் தேடிக்கொண்டு செல்லும் பொழுது ஒரு குகைக்குள் என்ன செய்கின்றான் அந்த சிறுவன் செல்லும் பொழுது அந்த ஏரியா ஃபுல்லாமே குகையாக இருந்தது. அந்த ஜோர்டான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குகைகள் அதற்குள் செல்லும் பொழுது தோளிலால் எழுதப்பட்ட பல சாசனங்கள் பல ஏடுகள் அந்த சிறுவனுக்கு கிடைக்கின்றது. அந்த சிறுவனுடைய தந்தை தோல் வியாபாரியாக தோளில் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருக்கின்றார். இந்த தோலெல்லாம் என்னுடைய தந்தைக்கு பயன்படும் என்று அந்த சிறுவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அந்த தோலை எல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய தந்தை இடத்திலே கொண்டு போய் சேர்த்தார். அந்த தந்தையும் அந்த தோள்களை வாங்கி கொண்டு மீண்டும் அதே இடத்திற்கு என்ன செய்கின்றார் செல்லுகின்றார். மீதி இருக்கக்கூடிய எல்லா தோளையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த தோளில் ஹீப்ரு மொழியில் எழுதப்பட்ட சில வாசகங்களை காணுகின்ற அவர், இது கிறிஸ்தவ சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு விடயமாக இருக்கும் என்று அவரை அறிந்து கொண்டு கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் என்ன செய்கின்றார் அந்த தோள்களை ஒப்படைத்து விடுகின்றார். ஹீப்ரு மொழியை அறிந்த இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு சில பணத்திற்கு அந்த தோள்களை அனைத்தையும் அந்த சாசனத்தை அனைத்தையும் என்ன செய்கின்றார்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். வரலாற்றினுடைய ஆய்வின்படி இந்த குகை தோழர்கள் ஜோர்டான் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த குகையில் தங்கினார்களோ அதே குகையிலிருந்து தான் இந்த சாசனங்கள் இந்த ஏடுகள் எடுக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றது. சில வீணர்களுக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் விற்று வருகின்றார்கள். இந்த தோளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே கையால் எழுதப்பட்டிருக்கின்றது. 1947 கிடைத்த இந்த தோளில் இருக்கக்கூடிய இந்த வசனங்கள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏஞ்சலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலகத்தில் ரகசியமாக என்ன செய்யப்படுகின்றது வைக்கப்படுகின்றது. எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் என்ன செய்யப்படவில்லை, அதை படிக்கப்படவில்லை. அந்த ஏட்டை படிப்பதற்கு அவர்கள் மறுக்கப்பட்டார்கள். பாதிரியார்கள் மறுக்கப்பட்டார்கள். இந்த ஏடு கிடைத்தவுடன் பெரும்பான்மையான முஸ்லீம்களும் பெரும்பான்மையான யூதர்களும் என்ன செய்தார்கள், இந்த ஏட்டை நாம் வாசிக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் அதெல்லாம் என்ன செய்யப்பட்டது மறுக்கப்பட்டது. மறுக்கப்பட்டு அந்த ஏடுகள் இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சு தோளால் எழுதப்பட்டது என்பதனால் கிட்டத்தட்ட 2000 வருடத்திற்கு முன்னால் எழுதப்பட்டது என்பதை என்ன செய்கின்றார்கள் ஆராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தோளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்பதற்காக மைக்ரோ ஸ்கேன் செய்து அவர் என்ன செய்கின்றார்கள் சின்ன சின்ன எழுத்தாலை எல்லாம் மாற்றி வாட்டிக்கன் சிட்டியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தலைமையான வாட்டிக்கன் சிட்டியில் என்ன செஞ்சிடறாங்க அதை வைத்து விடுகின்றார்கள். இதை படிப்பதற்கு பல்வேறு பாதிரியார்கள் கிறிஸ்துவ மத போதனைகளே என்ன செய்யப்படுகின்றார்கள் தடுக்கப்பட்டார்கள். இதை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சில பாதிரியார்கள் அதை படித்துவிட்டு கிறிஸ்தவ மதத்தை விட்டு என்ன செய்கின்றார்கள் இஸ்லாத்தை தழுவிய வரலாறுகளும் உண்டு. ஒரு பாதிரியார் ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார்
அந்த ஏட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டு அதில் ஒருவர் என்ன செய்யப்படுவார், தேர்ந்தெடுக்கப்படுவார். அவர் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அதற்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். அவர் மட்டும்தான் அதை படிக்க முடியும். இப்படி இயங்கிக் கொண்டிருந்த இந்த ஐன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய இந்த பாதிரியார் ஒருவர் இறந்த பிறகு அந்த இடத்திற்கு என்ன செய்கின்றார், இவர் வருகின்றார். இவர் வரும் பொழுதுதான் மீண்டும் அதை படித்து அதில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன செய்கின்றார், உலகத்திற்கு சொல்லுகின்றார். அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், அந்த ஏட்டில் அந்த சாசனத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் குரானை ஒத்துள்ளதாக இருக்கின்றது. குரானை இஸ்லாம் இந்த ஈசா அலி இஸ்லாமை பற்றி, இஸ்லாம் இந்த கிறிஸ்துவ மதத்தை பற்றி என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றதோ அந்த நிலைப்பாட்டைத்தான் இந்த ஏடுகள் என்ன செய்கின்றது, சொல்லுகின்றது என்பதாக என்ன செய்கின்றார், தன்னுடைய புத்தகத்தின் வாயிலாகவும் தன்னுடைய பேச்சின் வாயிலாகவும் உலகத்திற்கு தெரியப்படுத்துகின்றார். இப்படியாக இந்த ஏடு பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது 1993 டிஸ்கவரி சேனல் போன்ற பிபிசி போன்ற சேனல்கள் டெட் சி ஸ்க்ரால் என்று சொல்லக்கூடிய இந்த சாவுக்கடல் சாசனம், இந்த ஜோர்டான் இருக்கக்கூடிய அந்த கடல் இருக்கிற சாவுக்கடல் இன்றும் என்ன செய்யுது, அந்த கடல் இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடல்களை போன்று அல்லாமல் உப்பினுடைய தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஜோர்டான். ஜோர்டான் இருக்கக்கூடிய கடற்கரை, அங்கே போய் நம்ம குளிச்சோம்னு சொன்னால் மிதந்து தான் இருப்போமே தவிர உள்ளே போக மாட்டோம். அந்த அளவிற்கு உப்பினுடைய தன்மை என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். அந்த கடற்கரைக்கு ஒட்டியவாறு தான் அந்த குகையிலிருந்து அந்த சாசனங்கள் எடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட வரலாறுகள் தான் குகை தோழர்களுக்கும் இந்த வரலாறு உண்மைப்படுத்தப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஏட்டில் என்ன இருக்கின்றது, அந்த கிறிஸ்தவ மதம் எப்படி வழிதவறியது என்பதை பற்றி எல்லாம் அந்த ஏட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களால் இன்று கொண்டாடப்படக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் இருக்கின்றதே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது இயேசு இந்த தினத்தில் பிறந்ததாக அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கருதுகின்றார்கள். ஆனால் குர்ஆன் செல்ல தெளிவாக சொல்லுகின்றது, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை பற்றி அல் குர்ஆன் பதிவு செய்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான், அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயான மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றியும் ஒரு தனி அத்தியாயத்தை சூரா மரியம் என்றே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்கின்றான், குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். இந்த சூரா மரியமிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல நபிமார்களுடைய வரலாற்றை சொல்லி காண்பிக்கின்றான். மரியமுடைய வரலாறு, ஜக்கரியாவுடைய வரலாறு, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு என்பதாக அல்லாஹ் இந்த அத்தியாயத்திலே பல நபிமார்களுடைய அல்லாஹ் பல நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நினைவு கூற சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி என்ன செய்கின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த காலத்தை பற்றியும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறந்த வரலாற்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்கின்றான், சூரா மரியமிலே பதிவு செய்கின்றான். அவர்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீண்ட ஒரு பயணத்தில் இருந்தார்கள். ஃபஹமல்தஹு ஃபன்தபதத் பிஹி மகானன் கஸியா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான், மரியம் ஈசாவை கரு கொண்டார், மரியம் ஈசாவை கரு கொண்டார், பின்னர் கற்பத்துடன் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு என்று என்ன செய்தார், பயணத்தில் இருந்தார். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது, வயிற்றில் இருக்கும் பொழுது, மரியம் அலி இஸ்லாமுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது, மரியம் அலி இஸ்லாம் நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயணத்தில் இருந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காண்பித்து விட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான், பின்பு அவருக்கு ஏற்பட்ட இந்த பிரசவ வேதனை இருக்கின்றதல்லவா, நிறமாச கர்ப்பிணியாக இருக்கும்போது என்ன செய்கின்றார்கள், ஒரு பயண தோழரோடு என்ன செய்கின்றார், பயணத்தை மேற்கொண்டு அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பயணத்தில் இருக்கும் பொழுது அந்த பிரசவத்தினுடைய ஒரு வலி ஏற்படுகின்றது, அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். பின்பு அவர்கள் பிரசவ வேதனை அவர்கள் ஒரு பேருத்து மரத்தின்பால் என்ன செய்தது, கொண்டு போய் சேர்த்தது. அவர்கள் பிரசவ வலி ஏற்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கான ஒரு தருணத்தை எட்டிய பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான், அவர் ஒரு பேருச்ச மரத்துக்கு அருகாமல் என்ன செய்கின்றார், வருகின்றார். இதற்கு முன்பே நான் இறந்து
முற்றிலும் மறக்கப்பட்டவளாக இருந்திருக்க கூடாதா என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வை பார்த்து உரையாடுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே உரையாடுகின்றார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உரையாடுகின்றார்கள்? இந்த பிரசவத்தினுடைய வலியின் வேதனை தாங்க முடியாமல், இந்த வலிக்கு முன்னாலே நான் இருந்திருக்க கூடாதா, அல்லது இந்த வலி எனக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்க கூடாதா என்பதாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கின்றார்கள்? பிரார்த்தனை செய்கின்றார்கள், அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமிடத்தை அனுப்பி அவருக்கு கீழிருந்து, மரியமே நீங்கள் என்ன செய்யாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உன்னுடைய இறைவன் நிச்சயமாக உனக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆற்றை உருவாக்கி இருக்கின்றான், நீர் தடாகத்தை என்ன செய்திருக்கின்றான், உருவாக்கி இருக்கின்றான் என்பதாக ஒரு நற்செய்தியை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னும் இந்த பேர்ச்ச மரத்துக்கு அடியில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு பிரசவ வேதனையினால் என்ன செய்கின்றார்கள் இருக்கின்றார்களே, அந்த பேர்ச்ச மரத்தினுடைய கிளையை பிடித்து நீங்கள் என்ன செய்யுங்கள், இழுத்து உழுக்குங்கள் என்று பக்குவமான பழங்களை உன் மீது அவர் என்ன செய்யும், உதிர்க்கும். பக்குவமான பழங்கள் என்று சொன்னால் பழுத்த பழங்கள், பழுத்த பழங்கள் என்ன செய்யும், உதிர்ந்து அது கீழே உழுகும். அந்த நீரையும் அந்த பேரிச்ச மலத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, உண்டு கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், அவர்களுக்கு சொல்லிவிட்டு, ஆகவே அவற்றை நீங்கள் உண்டு ஆற்று நீங்கள் பருகி கண் குளிர்ச்சியாக இருப்பீராக என்று என்ன செய்யப்படுகின்றது, அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிடப்படுகின்றது. இந்த இடத்தில் நாம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் சகோதரர்களே, 1400 வருடத்திற்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு முன்பாக வாழ்ந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரசவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் பிரசவ வலியினால் இருக்கும் பொழுது அந்த வழியில் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கின்றார்கள், உதவி தேடினார்கள். அந்த உதவி தேடிய போது அல்லாஹ் என்ன செய்கின்றான், தன்னுடைய அழைப்பாளரை கொன்று, தன்னுடைய வானவரை கொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு உபதேசம் செய்கின்றான், இந்த நீரையும் இந்த பேரித்த மலத்தையும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உண்டு கொள்ளுங்கள், பருகிக் கொள்ளுங்கள் என்பதாக என்ன செய்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இன்னைக்கு விஞ்ஞானமும் அதே தான் சொல்லுது. என்னது, நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பிரசவத்திற்காக என்ன செய்கின்றார்கள், மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டால் நீர் கம்மியாக இருக்கு, நீர் கம்மியாக இருக்குது, உடனடியாக என்ன செய்யணும், ஆப்ரேஷன் பண்ணணும். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், அந்த பிரசவத்தினுடைய முன்னால் இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் அதிகமாக நீரை நீங்கள் பருகுங்கள். பேரித்த மலம் இருக்கின்றதல்லவா, அந்த பேரித்த மலத்தில் உகந்ததை, நல்ல பழமாக இருக்கக்கூடியதை நீங்கள் உண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் பேரிச்சம்பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்கின்றது, பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கின்றது. யார் பிரசவத்தினுடைய கடைசி நேரத்தில் இந்த நார் சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக உள்ள இந்த பேரிச்சம்பழத்தை பெண்கள் உண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வலி இல்லாமல் சிரமம் இல்லாமல் என்ன செய்யப்படும், எளிதாக சுகப்பிரசவம் ஏற்படும் என்பதாக இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகின்றது. அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அன்று 1400 வருடத்திற்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்தான், வஹீன் மூலமாக இந்த செய்தியை கொடுக்கின்றான். எங்களுக்கு இந்த செய்தி அல்ல நோக்கம், ஈசா அலை இஸ்லாமை பார்த்து மரியம் அலை இஸ்லாமுடைய வரலாறை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஈசா அலை இஸ்லாமுடைய பிறந்த காலத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, பேரித்த மரத்தினுடைய அருகாமையில், மரத்தினுடைய அருகாமையில் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு பிரசவம் ஏற்பட்டது, அவர்கள் பிரசவித்தார்கள், அங்குதான் ஈசா அலை இஸ்லாம் பிறந்தார்கள், அந்த மரத்தை உலுக்கினார்கள், அந்த மரத்திலிருந்து நல்ல சாப்பிடுவதற்கு பக்குவமான பழங்களாக என்ன செய்தது, விழுந்தது என்பதாக என்ன செய்கின்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். அரபு நாட்டில் வேலை செய்தவர்களுக்கும் அரபு நாட்டில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே தெரியும், இந்த பேரிச்ச மலம் இருக்கின்றதே அது கோடை காலங்களில் தான் என்ன செய்யும், விளையும். என்ன செய்யாது, குளிர்காலத்தில் என்ன செய்யாது, பேரிச்ச மரத்தினுடைய விளைச்சல் இருக்காது, குளிர்காலத்தில் சாப்பிடுவதற்கு பக்குவமான பழங்களாக என்ன செய்யாது, பேரிச்சம்பழம் கிடைக்காது, அது கோடை காலத்தில் தான் கிடைக்கும் என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது கோடை காலத்திலாக இருக்க முடியாது, இந்த டிசம்பர் போன்ற குளிரான பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்திலாக இருக்க முடியாது, அது குளிர்காலத்திலாக இருக்க முடியாது, அது கோடை காலத்திலாக இருக்க முடியும். இதை பைபிளும் என்ன செய்கின்றது, உண்மைப்படுத்துகின்றது. பைபிளினுடைய வசனங்கள் எங்களுக்கு என்ன செய்கின்றது, அல் குர்ஆன் என்ன சொல்லுகின்றதோ அதை ஒற்றே பைபிளும் சொல்லுகின்றது. பைபிளில்
லூக்காவினுடைய சுவேசம் அதிகாரம் 2 1-8 வசனம் வரைக்கும் இதே விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சூரா மரியமனுடைய இந்த ஈசா இஸ்லாமுடைய பிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொன்னாரோ அதை ஒத்து இந்த லூக்காவினுடைய அதிகாரம் 2:1-8 வசனம் வரைக்கும் கூறுகின்றது. ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அரசரான அகஸ்டர் சீசர் என்பவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக என்ன செய்கின்றார், அந்த காலகட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக ஒரு வேலையில் இறங்குகின்றார். அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு வந்தது, யார் யாரெல்லாம் அந்தந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவரவர்களெல்லாம் அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும். உதாரணத்திற்கு இந்த நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் என்ன செய்யணும், அவருக்கு வெளிநாடாக இருக்கும், இங்கே இருக்கிறார், அப்போ அந்த நாட்டில் கணக்கெடுக்கப்படுதுன்னா அவர் என்ன செய்யணும், மீண்டும் அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும். அப்படியான ஒரு பயணத்தில் என்ன செய்தார்கள், மரியம் அலைஸ்லாம் இருந்ததாக இந்த பைபிள் சொல்லுகின்றது. இதைத்தான் அல்லாஹ்வும் சொல்லுகின்றான். ஈசாவை அவர் கருத்தரித்த பொழுதே அவர்கள் நீண்ட ஒரு பயணத்தில் இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்களே கலிலியோ நாட்டில் இருக்கக்கூடிய நாசரோத்தில் இருந்து கற்பமான இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசோப் என்று சொல்லக்கூடிய அவருடைய சகோதரர்களாக இருக்கலாம், வேறு யாராவது இருக்கலாம், அவர்களோடு அவருடைய துணையோடு யூதேயா நாட்டில் இருக்கக்கூடிய பெத்லகேம் என்ற ஊருக்கு என்ன செய்கின்றார்கள், பயணத்தில் இருக்கின்றார்கள். யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னன் கணக்கெடுப்பதற்காக அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு பயணத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஊரை அவர்கள் நெருங்கிய போது என்ன செய்கின்றார்கள், அந்த மரத்திற்கு அடியில அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பிரசவம் தரிப்பதாக இந்த வசனங்கள் சொல்லுகின்றது. கூடுதலாக ஒரு தகவலும் சொல்லுகின்றது, அந்த நேரத்தில் விவசாயிகள் என்ன செய்கின்றார்கள், தன்னுடைய விவசாயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வயல் நேரத்தில் தங்கி இரவு நேரத்தில் என்ன செய்கின்றார்கள், மந்தைகளை காத்து கொண்டும் விவசாயத்தை காத்து கொண்டும் இருக்கின்றார்கள் என்பதாக என்ன செய்கின்றது, தன்னுடைய பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த காலத்தில் அவங்க இருப்பாங்க, வயல் வழிகளில் இரவு நேரத்தில் தங்கக்கூடியவர்கள் கோடை காலத்தில் தான் என்ன செய்வார்கள், தன்னுடைய மந்தைகளை கொண்டும் வயல்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள், குளிர்காலத்தில் விவசாயம் செய்ய மாட்டார்கள். இன்னொரு விடயம் அவர்களே சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு நாட்டு மன்னனும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக கடுமையான அந்த குளிரில் என்ன செய்ய மாட்டார்கள், மக்களை இன்னொரு ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள், பயணிக்க வைக்க மாட்டார்கள். என்ற அடிப்படையில் பைபிளினுடைய வசனங்களும் என்ன செய்கின்றது, நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது. குர்ஆனுடைய வசனங்களும் நமக்கு இதைத்தான் உணர்த்துகிறது. இதையெல்லாம் வைத்து நாங்கள் பார்க்கும் பொழுது ஈசா இஸ்லாம் அவர்கள் இந்த குளிர்காலமான டிசம்பர் மாதத்தில் பிறந்திருக்க மாட்டார்கள், அவர்கள் பிறந்தது என்னவோ கோடை காலத்தில் தான் இருக்கும். இன்னும் பல நாடுகளில் கிறிஸ்தவத்தை சேர்ந்த பல அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், பல சித்தனை இருக்கக்கூடியவர்கள் இந்த டிசம்பர் 25 இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவது கிடையாது. சிலர்கள் ஜனவரி மாதத்தில் கொண்டாடுறாங்க, சிலர்கள் செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடுறாங்க, ஆகஸ்ட் மாதம் கொண்டாடுறாங்க. இப்படியாக என்ன செய்யப்படுகின்றது, அவர்களுக்குள்ளாய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் ஈசா இஸ்லாம் அவர்களுக்கு வருகைக்கு பின்னால் ஏகத்துவவாதிகள் தௌஹீத்வாதிகள் ஈசா இஸ்லாம் எந்த ஏகத்துவத்தை எந்த தௌஹீதை சொல்லிவிட்டு சென்றார்களோ அந்த சீடர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழலில்தான் பவுல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் யூதருக்கு ஒரு எதிரான ஒரு நபர், அந்த நபர் என்ன செய்கின்றார், கிரேக்க மதத்திலிருந்து என்ன செய்கின்றார், மீண்டும் கிறிஸ்தவ மதத்திற்கு வருகின்றார் பவுல் என்பவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய பைபிள் இருக்கே, அந்த பைபிளை உருவாக்கியவர் யாரு தான், புதிய ஏற்பாட்டை உருவாக்கிய இந்த பவுல் தான். அவர் தான் இந்த கிறிஸ்தவ மத கோட்பாடுகளை உருவாக்கியவர். அவர் தான் 3 முக்கொள்கை என்ன செய்கின்றார், அவர் கிறிஸ்தவத்திற்குள் நுழைக்கின்றார். அது வரைக்கும் கிறிஸ்தவத்தில் உருவ வழிபாடு கிடையாது, உருவ வழிபாட்டை வணங்கியவர்கள் ரோமர்கள் கிரேக்கர்கள், இவர்கள் தான் உருவ வழிபாட்டில் இருந்தார்கள். அந்த ரோம நாட்டிலிருந்து கிறிஸ்தவ மதத்தை தழுவிய இந்த பவுல் தான் முதல் முதலாக என்ன செய்கின்றார், கிறிஸ்தவ மதத்திற்குள் உருவ வழிபாட்டை கொண்டு வருகின்றார். எப்படி கொண்டு வருகின்றார், பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று 3 பிரிக்கின்றார். இதை ட்ரினிட்டி என்று சொல்லப்படுகின்றது, இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துக்கு போனோம்னு சொன்னா ட்ரினிட்டி சர்ச்னே ஒன்று இருக்கு,
செயின்ட் பவுல் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, சர்ச் இருக்குது. அப்ப கிறிஸ்தவ மதத்தினுடைய தந்தையாக யாரை போற்றுகின்றார்கள்? இந்த செயின்ட் பவுலை தான் போற்றுகின்றார்கள். இவர் கொண்டு வந்த கொள்கை தான் இன்று வரைக்கும் என்ன செய்யப்படுகின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி இந்த குர்ஆனை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழியாக அனுப்பினாரோ அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டதை இவர்கள் கையில் வச்சிருக்கிறாங்களே, அந்த பைபிள் வகையாக அனுப்பப்பட்ட செய்தி அல்ல. இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பைபிள் இருக்கின்றதே, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பற்றி சஹாபாக்கள் நபித்தோழர்கள் பதிவு செய்தார்களோ, ஹதீஸாக பதிவு செய்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை தான் என்ன செய்திருக்கின்றார்கள் அவர்கள் வைத்திருக்கின்றார்களே தவிர, அல்லாஹுவால் இறக்கப்பட்ட அந்த இன்ஜில் இருக்கின்றதே அவர்களிடத்தில் இல்லை. அது பழைய ஏற்பாடு, அது அவர்களிடத்தில் இல்லை. புதிய ஏற்பாடு என்பது இந்த செயின்ட் பவுலால் தான் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. சரி, இந்த டிசம்பர் 25 எதற்காக இவர்கள் இந்த கிறிஸ்தவனுடைய பிறந்த நாளாக கொண்டாடுகிறார் என்று சொன்னால், அதற்கும் ஒரு வரலாறு இருக்கின்ற சகோதரர்களே. இந்த கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய கிரேக்க மதத்திலிருந்து ரோம மதத்திலிருந்து அதனுடைய பேரரசர் கான்ஸ்டான்டி நோபல் என்று சொல்லக்கூடிய, த கிரேட் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமன்னர் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய தங்கையையும் தன்னுடைய கூட பிறந்த சகோதரனையும் கொன்று விடுகின்றார். தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட சூழலில் அவர் என்ன செய்ய, மனம் மறுத்தம் அடைந்து என்ன செய்கின்றார், கிறிஸ்தவ பாதிரிமார்கிட்ட போகிறாங்க. கிறிஸ்தவ பாதிரிமார்கிட்ட போகிறாங்க, நீங்கள் எதை மன்னிப்பு கொடுப்பீங்களாமா, இன்றைக்கி இருக்குது, நீங்கள் எதை மன்னிப்பு கொடுப்பீங்களாமா சர்ச்சில் அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றார், அவர் பயணம் மேற்கொள்கின்றார். அப்படிப்பட்ட சூழலில் இந்த செயின்ட் பவுல் கொண்டு வந்த இந்த கத்தோலிக்க, இந்த கிறிஸ்துவ இருக்கின்றதல்லவா, இந்த ட்ரினிட்டி இருக்கின்றதில் அந்த சர்ச்சுக்கு போகிறார். போய் செயின்ட் பவுல்கிட்ட அவர் செய்த குற்றத்திற்காக என்ன செய்கின்றார், பாவ மன்னிப்பு தேடுகின்றார். பாவ மன்னிப்பு தேட உணவு என்ன செய்கிறார், கிறிஸ்தவ மதத்தை தழுவிடுகின்றார். கிறிஸ்தவ மதத்திற்கு வந்து ரெண்டு பிரிவாக இருக்கிறாங்க கிறிஸ்தவ மதத்தில், ட்ரினிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த செயின்ட் பவுல் கொண்டு வந்த இந்த ஒன்று இருக்கு, இன்னொன்று அன்றைக்கும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எந்த ஈசா இஸ்லாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை தூய்மையான முறையில் கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தௌஹீத்வாதிகளும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பர்னபாஸ் என்று சொல்லப்படும், இன்றும் பர்னபாஸ் என்ற கிதாப் இன்னைக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க. அதில் ஏகத்துவம் மட்டும்தான் இருக்கும். பர்னபாஸ் என்பது கிதாபினுடைய பெயர் அல்ல, பர்னபாஸ் என்பது ஈசா இஸ்லாமுடைய தோழனுடைய ஒரு பெயர். அந்த தோழனுடைய அந்த வார்த்தைகளை பதிவு செய்வதால் அது பர்னபாஸ் என்று என்ன செய்யப்படுகின்றது, அழைக்கப்படுகின்றது. இப்போ செயின்ட் பவுலுக்கும் இந்த பர்னபாஸினுடைய டீமுக்கு என்ன செய்யப்படுது, விவாதங்கள் முட்டுகின்றது. இந்த ட்ரினிட்டி ஏற்றுக்கலாமா, இந்த பிதா சுதன் ஆவி என்று சொல்லக்கூடிய ஏற்றுக்கலாமா, நம்ம இவங்க ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பர்னபாஸ். இல்லை, அல்லாஹ்தான் இறைவன் ஒருவன், அந்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதற்காக அதை அழைப்பு பணி செய்வதற்காகத்தான் இந்த ஈசா வந்தார் என்ற கருத்து இவர்கள் இல்லை. முத்தத்துவ கொள்கை என்ன செய்கின்றார்கள், உள்ளே புகுத்தி சிலை வடிவ வழிபாட்டை உள்ளே நோக்கி என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். இவருடைய விவாதம் முத்தி எந்த ஒரு முடிவுக்கும் வராதனால இந்த ரோம பேரரசர் உங்களுக்கு ஐடியா பண்ணுறாரு என்னன்னு சொன்னால், எல்லாத்தையும் விட்டுருங்க, ஓன் கொள்கையும் வேண்டாம், ஓன் கொள்கையும் வேண்டாம், செண்பால் சொல்லக்கூடிய கொள்கையும் வேண்டாம், இந்த பரணபாத் சொல்லக்கூடிய இந்த கொள்கையும் வேண்டாம், நம்ம பொதுவாக என்ன செய்வோம், ஒரு கொள்கையை நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி நாலு கொள்கை என்ன செய்கிறாரு, கொண்டு வராரு. அதில் முதலாவது ரோமர்களுடைய ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுடைய ஓய்வு நாளாக அறிவிக்கப்படும். அல்லாஹ் திருக்குறானில் தெளிவாக சொல்லுகின்றான், யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓய்வு நாளாக நம்ம சனிக்கிழமையை கொடுத்தோம், யவ்முல் சபத் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை மாற்றப்பட்டது, ரோமர்களுடைய ஓய்வு நாளான ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுடைய ஓய்வு நாளாக என்ன செய்யப்படும், அறிவிக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, அவர்கள் சூரிய கடவுளாக ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த சூரிய கடவுள் பிறந்தது டிசம்பர் 25. அந்த டிசம்பர் 25 ஜீசஸ் பிறந்ததாக, ஈசா பிறந்ததாக அறிவிப்பு செய்யப்படும். கிபி 370 வரைக்கும், 377 முன்னாடி வரைக்கும் டிசம்பர் 25 என்ன செய்யப்படவில்லை, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படவில்லை. முதல்ல கிறிஸ்துமஸே கொண்டாடப்படவில்லை, கிபி 370 பின்னாடி தான் இந்த டிசம்பர் 25 என்ன செய்யப்படுகின்றது, கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகின்றது. அது ரோமர்களுடைய சூரிய கடவுளான அந்த பிறந்த நாளை இயேசுநாதனுடைய பிறந்த நாளாக என்ன செய்யப்படுகின்றது, அறிவிப்பு செய்யப்படுகின்றது. மூன்றாவது, ரோமர்களுடைய அடையாளமான
நெருப்பு கண்டு கட்டி இருக்கலவா குறுக்கு நெருக்கமா இப்படி ஓடும். அந்த சிலுவை என்ன செய்யப்படும்? அந்த ஒளிக்கீற்று தான் இன்று முதல் என்ன செய்யப்படும்? கிறிஸ்துவனுடைய அடையாளமாக கணிக்கப்படும். அதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்யப்படவில்லை? இந்த சிலுவை இந்த கிறிஸ்தவர்களுடைய அடையாளமாக இல்லை. அதை இந்த ரோம பேரரசு தான் என்ன செய்கின்றார்? கொண்டு வருகின்றார். நாலாவது, சூரிய கடவுள் பெயரால் ரோமர்கள் கொண்டாடப்படும் விழாக்களும் கொண்டாட்டங்களும் இனி கிறிஸ்தவர்கள் பெயரால் என்ன செய்யப்படும்? அரங்கேற்றப்படும். அதில் ஒன்றுதான் புத்தாண்டு. அதில் ஒன்றுதான் ஜனவரி 1 புத்தாண்டு இருக்குல்ல, அது கிறிஸ்தவர்களுடைய விழா கிடையாது, அது ரோமர்களுடைய விழா. அது ரோமர்களுடைய ஒரு விழாவாக இருக்கின்றது. அந்த ஜனவரி 1 கொண்டாட்டங்கள் எல்லாம் இனி கிறிஸ்துவின் பெயரால் என்ன செய்யப்படும்? செய்யப்படும். ஆக இந்த டிசம்பர் 25 இருந்தாலும் சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் சரி, வேற அவர்கள் கொண்டாடக்கூடிய எந்த ஒரு விஷய விடயமாக இருந்தாலும் அதற்கும் கிறிஸ்துவத்திற்கும் அதற்கும் இயேசுவிற்கும் அதற்கும் ஈசாவிற்கும் என்ன செய்யாது? எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. சகோதரர்களே, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பைபிள், அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைகள் அனைத்துமே தௌஹீதுக்கு எதிரான, ஏகத்துவத்திற்கு எதிரான, இவர்களால் உருவாக்கப்பட்டதுதானே தவிர, இவர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனை தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது சகோதரர்களே. ஆனால் நாம் எப்படி இருக்கோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், எனக்கு மகன் இருப்பதாக என்ன செய்கின்றார்கள் இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லுகின்றார்கள். இந்த வானம் பூமியே என்ன செய்யாது, இதை பொறுத்து கொள்ளாதே என்று அல்லாஹ் கடுமையாக சொல்லக்கூடிய இந்த விடயத்தில் நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து. அவர்களே தப்பா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அந்த கிறிஸ்தவ மதத்திற்கு. இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு வாழ்த்து. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கேக்குக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? கொஞ்சம் அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம். அவங்க எங்கேயா கூப்பிடுறாங்களோ நம்ம அங்கே போய்க்கிடுவோம். அல்லாஹுவிற்கு மகன் இருக்கின்றான் என்பது மிகப்பெரிய ஒரு அவதூறு. அல்லாஹுவிற்கு அல்லாஹுடைய பெயரால் இட்டு கட்டப்பட்ட அவதூறு. அதற்கு ஒரு முஸ்லீம் எந்த ஒரு விதத்திலும் துணை போகக்கூடாது. இந்த வரலாறுகள் எதற்காக சொல்லப்படுகின்ற சொன்னால், வெறுமனே கேட்டு சொல்வதற்காக அல்ல சகோதரர்களே. நம்முடைய நட்பு வட்டத்தில், நம்முடைய சகோதர வட்டத்தில் என்ன செய்வார்கள்? ஒரு கிறிஸ்தவ நண்பர்கள் இருப்பார்கள், அவளுக்கு இந்த விடயத்தை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும், தாவா செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய படைப்பினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஈமானை எப்படி கொடுத்தாரோ அந்த ஈமானை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தாவா செய்ய வேண்டும், அழைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை படைத்திருக்கின்றான். எங்களுடைய படைப்பினுடைய நோக்கம் அதுதான். இந்த வரலாறு நாங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் வேணாலுமான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் குறைவாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் உலகம் முழுக்க பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழாவாக இருக்கின்றது. பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமாக கிறிஸ்தவம் இருக்கின்றது. அந்த கிறிஸ்தவத்தை பற்றி எங்களுக்கு என்ன அறிவு இருக்கின்றது? இந்த ஈசா அலை இஸ்லாமை பற்றி எங்களுக்கு என்ன அறிவு இருக்கின்றது? மரியம் அலை இஸ்லாமை பற்றி எங்களுக்கு என்ன அறிவு இருக்கின்றது? அவருடைய குடும்பத்தை பற்றி எங்களுக்கு என்ன அறிவு இருக்கின்றது என்று சகோதரர் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சத்தியத்தை எங்களுக்கு எப்படி கொடுத்தானோ அந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த சத்தியத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோமோ அந்த சத்தியத்தை நாங்கள் இந்த பூமியில் நாங்கள் பரப்ப வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை ஒரு நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وآله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஈசா அலைஹிஸ் ஸலாமை பற்றி சில வசனங்களை சொல்லுகின்றான். அதில் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்பான், உன்னை வணங்கும்படி இந்த உலகத்தில் நீங்கள் கட்டளையிட்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னவுடன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமை நாளிலே, ரப்பே ஒருபோதும் நான் அப்படி கூறவில்லை, அந்த செய்தி உனக்கும் தெரியும், உன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் என்ன செய்தோம், அந்த மக்களுக்கு நாங்கள் கட்டளையிட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்கள்? நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார்கள். அடுத்து அல்லாஹ் 5 அத்தியாயத்தினுடைய 73 வசனத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹுவே சொல்லுகின்றான், அல்லாஹ் மூவரில் மூன்றாமவன் என்று என்ன செய்கின்றார்கள்? இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்றார்கள்.
இந்த பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொன்னமே அதை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் மூன்றில் மூன்றாவன் என்று என்ன செய்கின்றார்கள், இந்த காபிர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கின்ற ஆக்கிவிட்டார்கள். ஏனென்றால் ஒரே இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை. அவர்கள் சொல்வதை விட்டும் அல்லாஹ் அவர்கள் விலகவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் காபிரானவர்களை துன்புறுத்தும் வேதனை கட்டாயமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கின்றான், தன்னுடைய திருமறளை தெளிவாக சொல்லுகின்றான். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்கள் அழைக்கப்படுவார்கள், யூதர்கள் அழைக்கப்படுவார்கள், நீங்கள் யாரை வணங்கிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னவுடன் யூதர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இறைவனுடைய மகனான உசைரை நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னவுடன் அவர் அழைப்பார்கள், சொல்லுவார்கள், இது பொய், இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, இது அல்லாஹ்வுக்கு மகன் இல்லை, அல்லாஹ் எந்த ஒரு தேவையும் மற்றவன், நீங்கள் நரகத்திற்கு செல்லுங்கள் என்று என்ன செய்வார்கள், யூதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நரகத்தில் போடுவான். அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் வருவார்கள், கிறிஸ்தவர்களும் கேட்கப்படும், நீங்கள் யாரை வணங்கி கொண்டு கேட்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இறைவனுடைய மகனான ஈசாவை நாங்கள் வணங்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னவுடன் அந்த அழைப்பார்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பொய்யுரைக்கின்றீர்கள், இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி, இது நீங்கள் இறைவனுக்கு என்ன மகன் கிடையாது, அல்லாஹ் ஒருமையானவன், அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன் என்று என்ன செய்வார்கள், அதை நிராகரித்து விட்டு என்ன செய்வார்கள், கிறிஸ்தவர்கள் நரகத்திற்கு வீசப்படக்கூடிய தள்ளப்படக்கூடிய ஒரு செயலாகவே அந்த செயல் இருந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, நம் முன்னாலே சொல்லப்பட்டது போல ஈசா அலை இஸ்லாமோய் அவர்கள் இறைவனுடைய மகனாகவும் கடவுளாகவும் என்ன செய்கின்றார்கள், ஏற்று வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வணக்கத்திலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நாங்கள் மீட்க வேண்டும். ஈசா இஸ்லாமை குறித்தும் கிறிஸ்தவர்களை குறித்தும் வேதக்காரர்களை குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்களிலும் பல வரலாறுகளிலும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வரலாறுகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். எந்த வரலாறை நாங்கள் படிக்கின்றோமோ தெரிந்து கொள்கின்றோமோ அதை இந்த கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் எச்சி வைக்க வேண்டும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், நீங்கள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எந்த ஒரு கிறிஸ்தவரிடத்தில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், மேரி கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று சொல்லுகின்றீர்கள் என்று சொன்னால் அது எதற்கு சமம் என்று தெரியுமா, நீங்கள் ஒட்டுமொத்த தீமையும் செய்வதற்கு இது சமம் என்று என்ன செய்கின்றார்கள், ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கின்றதோ அதிலிருந்து நாங்கள் விலகி இருக்க வேண்டும். எதையெல்லாம் அல்லாஹ் நன்மை என்று சொல்லுகின்றாரோ முடிந்தளவிற்கு அந்த நன்மைகளை நாங்கள் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.